அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பயனுள்ள விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாத ராசி பலனில் வரக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. உங்களுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் சில மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். கன்னி ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அதாவது 17/10/2020 முதல் 15/11/2020 வரை அந்த ஐப்பசி மாதம் முழுவதும் கன்னி ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புகள் உள்ள காலம். அதாவது விரய செலவுகள் வரும், அந்த விரய செலவுகளை மட்டும் தவிர்க்கணும், தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கன்னி ராசிக்கு சுவாமி புதன், அந்த புதன் உச்சமாக இருக்கிறதுனால கலைகளில் ஈடுபாடு ஏற்படும். ஒரு புதிதாக ஒரு கலைநயமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு. அப்படி செய்யும்போது விரை செலவுகள் ஏற்படும், அந்த செலவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுப காரியங்களுக்கான யோக அமைப்பு தேடி வரும். அது மாதிரி தடைகளும் வரும். இப்போ ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கையில் ஒரு தடைகள் வந்துடும், அந்த காரியத்துக்குள்ளே போகாமல் தடுக்கும். கன்னி ராசிக்கு அர்த்தாஷ்டமத்தில், அதாவது நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்த அப்படின்னா பாதி, பாதி பைத்தியமாகக்கூடிய நிலையை மனதில் கொண்டு வரும். மன சஞ்சலங்கள், மனோகாரகங்கள், தூக்கமின்மை, உடல் ரீதியான பாதிப்புகள், உடல் ரீதியான மருத்துவ செலவுகள், அதாவது விரைய செலவுன்னு சொல்லுவாங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கோ, வீணான செலவுகள் ஏற்படுவதற்கோ, வீணான விரயங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. யாராவது ஏதாவது பணம் உங்கள்கிட்ட கேட்டாலோ, எதுவும் ஒரு விஷயத்தில் முதலீடுகள் செய்ய சொன்னாலோ, ரொம்ப ஆராய்ந்து அந்த முதலீடு அவசியம்தானா, இந்த முதலீடு செய்வதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா என்ன எது, நல்லா விசாரித்து அது செய்யணும். அதே மாதிரி இடம் வீடு வாங்கும்போது குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கு அந்த விஷயத்தை முன்கூட்டியே திட்டமிடல் அவசியம். ஒரு பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புண்ணிய காரியங்கள், புண்ணிய விஷயங்களில், அதாவது சுவாமிக்கு பூஜைக்கு கொடுக்கறது, அல்லது புண்ணிய சேத்திரங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் போகிறது விரைய செலவை தவிர்க்கும். எப்பயுமே நம்ம ஒரு சுப செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு விரயத்தை தவிர்க்க முடியும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது உணவுகளோ அல்லது பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை தவிர்த்துட்டு தியானம், யோகா, பிராணாயாமம் இந்த மாதிரி ஒரு சில பயிற்சிகள் நம்ம செய்வது உடலை வளப்படுத்தும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதற்கான பயிற்சிகள் செய்வது நல்லது. விரை செலவு வரும்போது அந்த செலவு வருவதற்கு முன்னாடியே நம்ம திட்டமிட்டு அந்த செலவுலேருந்து எப்படி நம்ம குறைக்கலாம், அலந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது நல்லது. புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய சேத்திரங்கள், பிரசித்தமான சுவாமியுடைய வழிபாடு செய்யும்போது இந்த விரைய செலவுகள் தவிர்க்கப்படும். குறிப்பாக பறவைகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம். காகம், புறா, குருவிகள் இந்த மாதிரி பறவைகளுக்கு உங்கள் கையால் உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். வாய்ப்பு கிடைத்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. அதுவும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நன்மை தரும். புதன் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். என்ன ஒரு காரியம் எடுத்தால், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் வெற்றி கிடைக்கும். அந்த விரைய செலவுகள் வரும். இப்போது ஒரு 1000 ரூபாவில் முடியும்னு நினச்சோம்னா அது 1500 ரூபாய்க்கு போகும். இந்த மாதிரி செலவு வருவதைத்தான் நீங்கள் வந்து திட்டமிட்டு அந்த செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. யாரையும் பெரிதாக நம்பும் போது அந்த நம்பிக்கை கூடியவர் நமக்கு ஏற்றபடி செயல்பட மாட்டார். இருந்தாலும் நம்ம அவர் செயல்படலைனாலும் நாம் எப்படி அந்த விஷயத்தை சாதிக்கிறோம், அந்த விஷயத்தில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற திட்டமிடல் ரொம்ப அவசியம். பறவைகளுக்கு உணவு கொடுங்க. வாய்ப்பு கிடைத்தால் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணும்போது நமக்கு மனோபலம், உடல் பலம் இந்த ரெண்டும் ஏற்படும். அதனால் கன்னி ராசிக்காரங்க விரயத்தை தவிர்ப்பதற்கு முன்னடியே திட்டமிடுவது நன்மை. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும்.
நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.